ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பரதீஷ் மோகம் ஹோம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் கேட்கிங்க ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாங்க ஃபேமிலியோட கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம் அந்த பிளாக் தான் பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க பாக்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஏழு மணி போல திருச்சியில இருந்துதான் கிளம்பி இருந்தோம் திருச்சியில இருந்து திருச்செந்தூர் வந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி திருச்செந்தூர் வந்து திருச்சி போய் அங்க வந்து கிளம்பி வாங்களூர் போறதா தான் பிளானு சோ திருச்செந்தூருக்கு நாங்க வந்து ரெண்டல் கார் எடுத்துட்டே வந்துட்டோம் திருச்சியில இருந்து கிளம்போது பாத்தீங்கன்னா மதுரை வரைக்குமே வந்து சூப்பரா இருந்தது ஒரே கிரீனரியா ரொம்ப நல்லா கண்ணு குளர்ச்சியா பச்சை பசு போகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் கிரீன் வரியே எங்கேயுமே பாக்கல புல் பொட்டல் காடுவான் கம்ப்ளீட்டா எந்த கடையுமே கிடையாது மதுரை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா வரவேல ஒரு ஜூஸ் ஷாப்போ இல்ல டீ ஷாப்போ எதுவுமே நான் பாக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க தூத்துக்குடி ஜங்ஷன் டீச்சன் உடனே பாத்தீங்கன்னா ஒரு ஜியூஸ் ஷாப் பாக்குறோம் கொஞ்சம் ஜியூஸ் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிரைவ் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள போக போக நிறைய கடைகள் வந்துச்சு ஹோட்டல்ஸ் எல்லாமே இருந்துச்சு இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போற வழியில ஒரு பெரிய ஆர் உங்க பாக்குறங்க இந்த ஆறு பேர் எங்கும் தெரியல எனக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க அங்க ரொம்பவே நல்லா இருந்தது ஊர் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆறு மாதிரி இது வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போகுதுன்னு நினைக்கிறேன் நாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா நான் அந்த உப்பல மாதிரி பாத்திருந்தது கடல் பக்கத்துல இருக்கிற ஏரியா இல்லையா சோ இங்க வந்து உப்பளம் நிறைய இருந்துச்சு இது போற வழியில பாத்துட்டு இருந்தேன் நம்ம சென்னையில இருக்கிறவங்க பெங்களூர்ல இருக்கிறவங்க நமக்கு வந்து உப்பளம் பாக்குறதுல அதிசயம் தான் என்ன கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா கண்ணு தட்டின தூரம் வரைக்கும் அந்த உப்பளம் மட்டும்தான் இருந்துச்சு அங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பனி மாதிரி ஒயிட் ஒயிட் ஒயிட்டா தெரியும் இல்லையா இதெல்லாம் தான் அந்த உப்பு ஃபைனலா நம்ம திருச்செங்கூர் ரீச் ஆயிட்டோம் திருச்செந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வந்துட்டு தான் ரூம் புக் பண்ணோம் நாங்க ஆல்ரெடி ஆன்லைன்ல பார்த்தப்போ எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாவே இருந்துச்சு சரி நேரா போய் நம்ம புக் பண்ணிக்கலாம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்தாமோ அப்படின்றதுலான்னு போகுவோம் இந்த அண்ணன் வாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து கோவில் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இது வந்து எங்க கரெக்டா கரெக்டாங்கிறது நாங்க நாலு பேர் ஸ்டே பண்றதுக்கு ஒரு நாளைக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் ஒரே ரூம் தான் எடுத்துருந்தோம் அன்னைக்கு நைட்டு திருச்செங்கூர்ல தங்கிட்டு தான் போகணும் அப்படின்றதான் என்னோட பிளான் அதனால நாங்க தகவணும் முடிவு பண்ணதாக ரூம் இருந்தாச்சு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கோவை பக்கத்துலயும் நிறைய ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு பட் ஆனா நமக்கு அங்க ரூம் அவைலபிலிட்டி இருந்தாலும் நமக்கு கிடைக்கல எல்லாமே புக்டாவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம கொஞ்சம் காஸ்ட்லியாவும் இருந்துச்சு நம்ம பட்ஜெட் கே வரல நாங்க ரூம்ல இருந்து கிளம்பிட்டோம் ரூம்ல இருந்து கிளம்பி கார்லதான் வந்தோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரோடுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணிட்டாங்க ஏன்னா இங்க ரோட்ல வந்து வண்டி உள்ள வெஹிக்கிள்ஸ் அளவு இல்லைன்னு சொல்லி முன்னாடியே பேரிகேட் வச்சுட்டாங்க அதனால உள்ள வர முடியல சோ நடந்தே வந்து இந்த கோவிலுக்கு பேக் சைடுல இருக்கிற கேர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இங்க உள்ள போய் லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள சுவாமி பார்க்க போவோம்

இருக்கு இல்லையா யான இந்த இடத்துல இருந்து ஒரு என்ட்ரி போகுது இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தரிசனம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரியும் இருக்கு சீனியர் சிட்டிசன் அப்புறம் கை குழந்தை வச்சிருக்கவங்க ஒரு வயசுக்குள்ள குழந்தை வச்சிருக்கவங்க எல்லாம் டைரக்ட் என்ட்ரி பீ தர்ஷன வழியே உள்ள விடுவாங்க அது வந்து கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அவங்க ஆதார் செக் பண்ணி அவங்க ஏஜ் சீனியர் சிட்டிசனா அப்படின்னு பார்த்து அவங்களும் அவங்க கூட ஒரு துணையா ஒரு நபரையும் உள்ள அலோ பண்றாங்க அதுக்கப்புறம் கோவில் உள்ள பாத்தீங்கன்னா செட்டா மொபைல் அதுக்குன்னு மொபைல் கவுண்டர் தனியா இருக்கு நீங்க போய் அதுல மொபைல் டோக்கன் போட்டு கொடுத்துட்டு தான் நீங்க கோயில்குள்ள போகணும் கோவில் உள்ள போன உடனே சுவாமி கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து மெயின் செட்டையோ பனியனோ போடக்கூடாதுன்னு சொல்லி ரிமூவ் பண்ண சொல்றாங்க சுவாமி கிட்ட போகும்போது பாத்தீங்க அப்படின்னா பன்னீரிலை விபூதி பிரசாதம் மறக்காம வாங்கிக்கோங்க நானும் வாங்கிக்கிட்டேன் உங்க வீட்டுக்காக நிறைய பேர் அங்க அங்கவங்க குருக்க வந்து விற்கிறாங்க பன்னீர் இலைய உபூரின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு வாங்கினீங்கன்னா உங்க ராசி நட்சத்திரம் சொல்லி அவங்க அர்ச்சனை பண்ணி நம்ம கையில கொடுப்பாங்க அதையே இருந்துச்சு திருச்செந்தூர் போறவங்க கண்டிப்பா இந்த பன்னீர் இலை உபூதி பிரசாத வாங்க மறந்துடாதீங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரீஎன்ட்ரி தரிசனத்துலதான் போயிருந்தோம் அது என்னன்னு பாக்குறீங்களா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லுங்களோ இல்லையா சீனியர் சிட்டிசன்ஸ் டேரெக்டா அலோ பண்ணுவாங்க அவங்க கூட ஒருத்தர் அளவு பண்ணுவாங்கன்னு என்னோட மதர்ல வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் அவங்க கூட எங்க அண்ணா அமைச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நானும் என் எங்க கை குழந்தை ஒரு வயசு கை குழந்தையை கூட்டிட்டு போயிடணும் என் பையனோட சேர்த்து எங்களை அலோவ் பண்ணாங்க நாங்க ஒரு ஹாஃப் அன் அவர்ல சாமி பார்த்துட்டு விடிய வாங்கிட்டோம் உங்கவே சொல்லணும் அப்படின்னா அந்த கூட்டத்தை பார்த்துட்டு உங்களையும் நான் பயந்து என் ஹஸ்பண்ட் கேட்டானு சொன்னேன் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு காலையில வந்து சாமி தரிசனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் அவர் இல்ல நாளைக்கு காலையிலயும் வந்து தரிசனம் பண்ணலாம் பட் ஆனா இப்ப சுவாமியை தரிசனம் பண்ணி ஆகணும் வா போய் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி தான் கூட்டிட்டு போனாரு முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ட்ரீ தர்ஷனா ஸ்பெஷல் இன்சில போனோம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷனா டிக்கெட்லயே நின்று காலையில போய் சாமி ஏர்லி மார்னிங்காவே பார்க்க போயிட்டோம் நாங்க பாத்துட்டு அஞ்சு மணிக்கு போன அஞ்சரை மணிக்கு போன நாங்க காலையில ஏழு மணிக்கு தான் சுவாமி பார்த்துட்டு வெளியே வந்தோமே சோ திருச்செந்தூர்ல ரெண்டு வாட்டி சுவாமி பார்த்தேன்னால காலையில ஒரு வாட்டி தரிசனம் பண்ணேன் சாயங்காலம் ஒரு வாட்டி தரிசனம் பண்ணேன் இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா நாங்க கோயில்குள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு மொபைல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் டோக்கன் போட்டிருந்தோம் பக்கத்துல அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் நாங்க அங்க போற வேலைல பாத்தீங்கன்னா மயில் வந்து சுத்திட்டு இருந்துச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு அங்கேயே ரொம்ப நேரம் நின்று போட்டோ போஸ்ட் கொடுத்த மாதிரி அவ்வளவு அழகா நின்றுட்டே இருந்துச்சு அங்கேயே ஒன்னும் இல்ல ரெண்டு இல்ல மூணு நாலு மயிலுக்கு மேலேயே இருந்துச்சு பயப்படாம எல்லா மயிலும் இங்க சுத்திட்டு இருக்கு முருக கோயிலேயே முதல் முறையா மயில் நிறைய பாத்துட்டு இந்த கோயில தான் நினைக்கிறேன் அவங்க அங்கேயும் எங்கேயும் மயில் நல்ல அழகா சுத்திட்டு இருந்துச்சு மேலக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருந்தது ரொம்ப நேரம் நீங்க அதே நாங்க வேடிக்கை பாத்துட்டு இருந்தோம் சோ அதனால உங்களுக்கும் வீடியோ எடுத்து காட்டலாமே அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா நாழி கிணறோட நுழைவாயின்னா பாக்குறோம் இது உள்ள போகணும் அப்படின்னா நேரம் லாஸ்ட் வந்து நாழி கிணறு வருது உள்ள அது உள்ளதான் போயிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் நாங்க நாழி கிணறு போகலாம் அப்படின்னா நேரா நேரம் போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைடுல பீச்சு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சரி அப்படியே இறங்கி கொஞ்ச நேரம் பீச்ல காலை நினைச்சிட்டு நம்ம போலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பீச் பக்கம் திரும்பிட்டோம் இங்க குங்குமம் மஞ்சள் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க பூக்கள் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க கிஃப்ட் ஐட்டம் இதெல்லாமும் இங்கே வித்துட்டு இருந்தாங்க அப்படியே அந்த மண்ல இறங்கி பீச்ல போய் கொஞ்ச நேரம் விளையாடலாம் குழந்தைங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் இல்லையா கிண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னோட பொண்ணெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவான் பீச்சை ஸோ பீச் உடனே மேடம் ரொம்ப ஹாப்பி அவங்க நல்லாவே விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் சின்ன பையன் கூட என்ஜாய் பண்ணா கொஞ்ச நேரம் பீச்லயே நின்னு காலை நடிச்சுட்டு தண்ணி இது தலையில தெளிச்சுட்டோம் குளிக்கிற ஐடியா கிடையாது ஏன்னா குளிச்சா இங்க துணி மாதறது இங்க இருந்து அவ்வளவு தூரம் போகணும் அப்படின்றதுக்காக நான் அந்த குளிக்கல இந்த இடத்துல வந்து சோ அதனால தண்ணி மட்டும் கடல் தண்ணி மட்டும் எடுத்து தலையில தெளிச்சுக்கிட்டோம் எல்லாருமே கடல்ல நின்று அப்படியே நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் கோவிலோட கோவில் கோபுரமும் அந்த மண்டபமும் முன்னாடி இருக்கும் இல்லையா அந்த வொமம் தெரிஞ்சது ரொம்பவும் அழகா இருந்துச்சு இப்ப அந்த வேலை எல்லாம் போயிட்டு இருக்கிறதால அந்த கட்ட எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க அதெல்லாம் இல்லாம பார்த்தா இன்னுமே அழகா இருக்கும் கோவில என் பாருங்க என் பையன் நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருக்கான் பிடிப்பாவோட அவர் ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா என் பொண்ணா இன்னும் ரொம்ப குஷியா அவங்களுக்கு நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியா இருந்துட்டு இருந்தாங்க நானும் நின்று நல்லா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு கடலை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்துட்டு தரையா இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த கடற்கரை மட்டும் இல்ல இது வந்து இருபத்தி நாலு புண்ணிய தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த கடல்ல நீராடுறது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நாழி கிணறுல போய் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கடல்ல நீராடிட்டு அதுக்கப்புறம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு சாமியை பாக்கணும் அப்படின்ற மொழி சொல்றாங்க எங்களுக்கு வந்து இந்த ட்ரிப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதால இந்த தீர்த்தத்துல நீராடிட்டு எங்க போய் ட்ரெஸ் மாத்துறது என்ன பண்றது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அதனால இங்க குளிக்கிற பிளான் வச்சிக்கல நாங்க மேபி இன்னொரு வாட்டி வரும்போது கண்டிப்பா இந்த தீர்த்தத்துல நீராடிட்டு சுவாமியை போய் தரிசனம் பண்ற வாய்ப்பு கிடைக்கும் நம்புறேன் நானு ஜெயதேவ யார் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க பெரியப்பா தான் வச்சிருக்காங்க கௌஷிகா வந்து என் பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க பாட்டி கூட நின்றுட்டு இருக்கா என் பொண்ணும் என் பையனும் பாத்தீங்கன்னா அவங்க பெரியப்பா அவங்க பாட்டியோட பெல்ட் அவங்க எப்பவுமே வந்து அவங்க கூட கூட இருந்துட்டாங்கன்னா அவங்க கூட ஏதா இருப்பாங்க நம்மள திரும்பியே பார்க்க மாட்டாங்க அப்பா அம்மா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியோட செல்ல குட்டிஸ் ரெண்டு பேருமே அவங்க ரொம்ப நேரம் தூக்கி வச்சுட்டே இருக்காங்களேன்னு கீழே இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டோடனே ஒரே அழை தூக்கி வச்சுட்டு திருப்பி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கோயில்கிட்ட போய் உட்கார்லான்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் ஆச்சுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்ப பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த கோவிலான தெய்வான அந்த பக்கமா கிராஸ் பண்ணிச்சு அப்படியே அதை பார்த்துக்கிட்டே அங்க உட்கார்ந்து அந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா சுக்குமல்லி காஃபி அப்படின்னு சொல்லி நிறுத்துட்டு இருந்தாரு என்னோட சின்ன வயசுல குடிச்சது நான் சுக்குமல்லி காஃபி அப்ப நான் அவர்கிட்ட வாங்கி குடிச்சேன் சுக்குமல்லி காஃபி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த சுக்குமல்லி காஃபி குடிக்கிறதுக்கு அதை குடிச்சுட்டு அப்படியே வந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா அங்க இருந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமிக்கு அங்க இருந்து ஒரு வாட்டி பாத்துட்டு இருந்தேன் ரொம்ப கூட்டமா இருந்துச்சு கோவிலே பாத்தீங்கன்னா அங்க இருந்து அப்படியே பாத்துட்டு பக்கத்துலயே நம்ம தெய்வானை கோவில நின்றுட்டு இருந்தது அது ரொம்ப நேரமா நின்னு நானு என் பையன் என் பொண்ணு எல்லாருமே ரொம்ப நேரமா நின்னு பார்த்துட்டே இருந்தோம் அதை என்ன பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தோம் அந்த யானைகிட்ட எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும் பட் ஆனா பக்கத்துல போக ரொம்ப பயம் அதனால ரொம்ப நேரமா தூரமா நின்னு எடுத்துட்டு இருந்தேன் அந்த யானை ரொம்ப அழகா இருந்தது அன்னைக்கு பாக்குறதுக்கு அந்த வேல் போட்டு அதோட காது முடியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அந்த யானை பாக்குறதுக்கு ரொம்ப நேரமா நின்னு நாங்க ஃபேமிலியோட பாத்துட்டே இருந்தோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் பொண்ணையும் என் ஹஸ்பண்டையும் அமுச்சு விட்டுட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அமிச்சு விட்டுட்டு இருந்தோம் அப்புறம் அது போய் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க பக்கத்துலயே போல எனக்கு ரொம்ப பயம் அப்படின்றதால அப்புறம் நாங்க அங்க இருந்து கிளம்பியாச்சு கிளம்பும் போதும் பாத்தீங்க அப்படின்னா அங்க மயில் நிறைய சுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படி அப்படியே நாட போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு நாங்க கிளம்பும் போது பாருங்க எவ்வளோ கியூ நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரஷஸ் நின்றுட்டு இருந்துச்சு அந்த இடத்துல அப்புறம் நிறைய இடத்துல அங்கங்க மயிலாவே இருந்துச்சு நான் எதையுமே மிஸ் பண்ணல எல்லாத்துலயும் அந்த மயில் நடந்து வந்துருது எல்லா இடத்துலயும் இருந்ததுலாம் நான் வீடியோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கேப்சர் பண்ணி வச்சிருந்தேன் அவ்வளோதான் நாம திருச்செங்கூர் வந்து சுவாமியை பாத்துட்டு கிளம்பியாச்சு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெரிய ராஜகோபுரம் பாருங்க இந்த ராஜகோபுரத்துல வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுண்டர் மாதிரி வச்சிருக்காங்க அங்க வந்து இந்த அர்ச்சனை அபிஷேகம் அப்புறம் இந்த தங்க தங்கத்தே இருக்குது இதுக்கெல்லாம் சம்பந்தப்பட்டதுக்கான என்ட்ரி பண்ணிக்கிறது அதுக்கான பைசா கட்டி நம்ம டோக்கன் வாங்கி வைக்கிறது பண்றது எல்லாம் இருக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அன்னதான கூடம் கூட இருக்கு இங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ் எல்லாம் பட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம இங்க வரும்போது இது அவைலபிளா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடியல இந்த வீடியோட கண்டினியூஷன் ஒண்ணு இருக்கு அதையும் பாருங்க திருச்செங்கோடுல இருந்து காலையில பதினோரு மணிக்குள்ள கிளம்பி இங்க இருந்து நம்ம திருச்சி போற வழியில வந்து மதுரை இருக்கு மதுரை மீனாட்சிமன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருச்சி போலாம் தான் பிளான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில மொபைல் நான் கிளம்புது அதனால வெளி சைடு மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் மதுரை விசிட்டு பட் ஆனா ஃபுல்லா சுத்தி பார்க்க முடியல அம்மன் கோயில் மட்டும் போயிட்டு சுவாமி நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீடியோ இதோட முடியுது எந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சவோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பாய்